அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. செந்தில் பாலாஜி வகித்து வந்த துறைகள் வேறு அமைச்சர்களுக்கு மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வேறு யாருக்கு இந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது? அதாவது தற்போது புதிய தலைமை இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர் ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு தற்போது அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளதால் அவரிடம் இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான துறைகளை தற்போது பிரித்து கொடுக்க முதலமைச்சர் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி தங்கம் தென்னரசுக்கு மின்சாரத்துறை, ஏற்கனவே நிதித்துறை அமைச்சராக இருக்கிறார், அவருக்கு மின்சாரத்துறை அமைச்சராகவும், அதே போல வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமிக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த தகவல் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. தமிழ்நாடு அசம்பிளியில குறிப்பா வந்து கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி தான் தமிழ்நாடு அமைச்சரவையில ஒரு மாற்றம் வந்தது. டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சராக வந்தார். இந்த நிலையில தற்பொழுது இந்த தகவல் என்பது வந்திருக்கின்றது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சிறிது நேரத்தில் வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. ராஜ்பவன்ல இதற்கான கோப்புகள் சென்று விட்டன. இந்த நிலையில முதலமைச்சர், ஏன்னா அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யறாங்க, அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யறாங்க, அதனால வந்து அவரால் வந்து தொடர்ச்சியா 3 பிளாக் இருக்கு. இப்ப வந்து கோடை காலம் என்பதால மின்சாரத்துறையில வந்து அங்காங்க பவர் கட் இருக்கு. சில முக்கியமான முடிவுகளை டெய்லியும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால ஏற்கனவே அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு மூத்த அமைச்சர் என்பதால் அவரிடம் மின்சாரத்துறை கொடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது கிடைக்கக்கூடிய கூடுதல் தகவல், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி, ஈரோடு முத்துசாமிக்கு, ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய ஈரோடு முத்துசாமிக்கு கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவருக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை டாஸ்மார்க் ரிலேட்டடான சப்ஜெக்ட் வந்து பாக்கிறதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கரூருக்கும் ஈரோடுக்கும் பக்கத்து டிஸ்ட்ரிக்டு இப்ப வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியால உடல்நிலை சரியில்லாத காரணத்தால, சரிவர செயல்பட முடியாத காரணத்தால அவருக்கு இன்சார்ஜ் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில வந்து அவருடைய கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு அமைச்சரை வெளியே வர்றதுனால அதே மண்டலத்தை சேர்ந்த கொங்கு பகுதியை சேர்ந்த ஒருவருக்கே வந்து கொடுப்பதற்கு தற்போது தகவல் வெளியாகிறது. இதன் மூலியமாக தமிழக அமைச்சரவையில் தற்போது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழக 2 மாதத்தில், அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு பிறகு தற்போது ஒரு முக்கியமான மாற்றமாக மின்சாரத்துறை அமைச்சராக தங்கம் தென்னரசு இனிமேல் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் வந்திருக்கின்றன. அதற்கான தகவல் தற்போது வெளியாகுது. அது கிண்டி ராஜ்பவன்ல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பிரஸ் ரிலீஸ் என்பது ரெடி ஆகும். ஏன்னா இன்னைக்கு வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் அவருக்கு வந்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ண போறாங்க. இன்னும் ஒரு அவர் மருத்துவமனையிலே இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு மேல வந்து செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அந்த அடிப்படையில இந்த உத்தரவு என்பது, தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ரமேஷ், தங்கம் தென்னரசுக்கு மின்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஈரோடு முத்துசாமிக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நாட்கள் வரை இவர்கள் இந்த துறையில் நீடிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? செந்தில் பாலாஜிக்கு தற்போது செந்தில் பாலாஜியோட இலாக்கா எப்படி இருக்கும்? நிச்சயமாக அமைச்சர், இது வந்து ஒரு தகவல் தான், இன்னும் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. ராஜ்பவன்ல கோப்பு போயிருக்கு. அதாவது முதலமைச்சர் தான் இந்த கேபினட்டுக்கு தலைவர், அவர் தான் முடிவு எடுக்க வேண்டியவர். அவருடைய முழு உரிமை, தன்னுடைய கேபினட்ல யார் அமைச்சரா இருக்கணும், யாருக்கு என்ன பொறுப்பு, என்ன இலாக்கா கொடுக்கணும் என்பது போன்ற முடிவுகளை எடுக்கக்கூடியவர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அவர் இந்த தகவல் நம்மளுக்கு வந்து சிஎம் ஆபீஸ் மூலமா கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் இந்த தகவலாக இருக்கிறது. மின்சாரத்துறை அமைச்சராக கூடுதல் பொறுப்பாக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசிடம் கொடுக்கப்பட இருக்கிறது. மின்சார விநியோகம், மின்சார கொள்முதல் போன்ற பல்வேறு விஷயங்கள், டான்ஜெட்கோ என்று சொல்லக்கூடிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம், டிஎன்இஆர்சி போன்ற துறைகள் எல்லாம் இவரிடம் வரும். அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், குறிப்பாக வீட்டு வசதி ஹவுசிங் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஈரோடு முத்துசாமி, ஈரோடு மாவட்டத்தில் கொங்கு பகுதியைச் சேர்ந்தவர், ஒரு மூத்த அமைச்சர் என்பதால் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அவரிடம் கொடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதன் மூலியமாக தமிழக கேபினெட்ல ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான இலாக்கா தமிழக அமைச்சர்கள், ஏடிஎம்கே காலத்தில் பாத்தீங்கன்னா அத்தம் விஸ்வநாதன், தங்கமணி போன்றவர்கள் வைத்திருந்த ஒரு துறை, அதுக்கு முன்னாடி ஆற்காடு வீராசாமி அவர்கள் வைத்திருந்த துறை 2006-11, அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இபி டிபார்ட்மெண்ட் டாப் 5ல வரக்கூடிய ஒரு அமைச்சர்கிட்ட தான் இருக்கும். அந்த அடிப்படையில ஒரு மூத்த அமைச்சரான தங்கம் தென்னரசு விடம், 2006-11 திமுக ஆட்சி காலத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர், தற்போது இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், 2021 தொழில்துறை அமைச்சராக இருந்து பல்வேறு தொழில் முதலீடுகளை கொண்டு வந்தவர், அவரிடம் மின்சாரத்துறையை ஒப்படைக்க தற்போது தமிழக முதலமைச்சர் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில
தற்பொழுது எதிர்பாராத விதமாக, அதாவது வந்து முத்துசாமி என்பது யாரும் அந்த கணிக்கப்படாத பட்டியலில் இருந்தாரு. ஏற்கனவே வந்து மூப்பைய சாமிநாயனுக்கு போகுமா ஐப்பெரிய சாமிக்கு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த நிலையில தற்பொழுது முத்துசாமி நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஈரோடு மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், தற்போது நடைபெற்ற ஈரோடு வை எலெக்ஷன்ல இவருடைய பங்களிப்பு என்பது சிறப்பாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. கொங்கு பகுதியில திமுகவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஈரோடு மாவட்டத்துல கடந்த அதிமுக ஆட்சியில முக்கியமான அமைச்சர்கள் இருந்தார்கள், செங்கோட்டையன் போன்றவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு ஈக்குவலா பாலிடிக்ஸ் பண்ணா அங்க வந்து வெயிட்டான ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும்ன்ற அடிப்படையில தான் இது போன்ற ஒரு முக்கியமான முடிவை தமிழக முதலமைச்சர் எடுத்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கொங்கு பகுதியில ஒரு கணிசமான வெற்றியை பெறணும்னா அங்க வந்து ஸ்ட்ராங்கான அமைச்சர்கள் இருக்க வேண்டும், அங்க களப்பணியாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு முக்கியமான துறை மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வை துறை, அந்த துறை வந்து தமிழக கேபினட் இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக தகவல் இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் சென்னை கிண்டி ராஜ்பவன்ல இருந்து இதற்கான தகவல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரமேஷ், அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எப்ப வெளியிடப்பட வாய்ப்புகள் இருக்கு? தங்கம் தென்னரசு மின்துறை வழங்கப்பட்டிருக்கிறது, ஈரோடு முத்துசாமிக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, திமுக தரப்பிலிருந்து அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்வார்கள்? ராதா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தமிழக கேபினட் அமைச்சு 2021 பிறகு, அது 2022 மார்ச் மாசத்துல சிவசங்கர் மற்றும் ஒரு அமைச்சருடைய இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட்டது ராஜகண்ணப்பன். அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் டிசம்பர் மாதம் புதிதாக கேபினெட்ல வராரு. அதற்கு பிறகு 2023 ஏப்ரல் மாசம் 11 டிஆர்பி ராஜா கேபினெட்டுக்குள்ள வராரு. இந்த நாசர் வெளியே போறாரு. இந்த நிலையில செந்தில் பாலாஜியுடைய ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்பது வந்திருக்கிறது. இந்த ஒரு இடி கேஸால அவர் வந்து மருத்துவமனையில் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து ஜாமீன் குறித்த வழக்கு விசாரணை இருக்கக்கூடிய சூழ்நிலை. இருபெரும் முக்கியமான துறைகள், அதாவது தமிழகத்துல ஒரு பாத்தீங்கன்னா வந்து பள்ளிக்கல்வி உயர்கல்வி ஒரு மக்களோட தொடர்புள்ள ஒரு டிபார்ட்மெண்ட், நகராட்சி நிர்வாகம், அது போன்ற ஒரு மக்கள் டெய்லியும் சந்திக்க, எங்க வீட்டுல ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னா வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும். எனவே அது போன்ற ஒரு பிரச்சனை சம்மர் காலம், இப்ப வந்து மின் விநியோகத்துல அங்கங்கே சில பிரச்சனைகள் ஏற்படுறதா தவிர அதற்கு வந்து ஒரு அமைச்சர் இருந்தால்தான் டே டு டே அந்த அலுவலர்களுக்கு கரெக்டா இருக்கும் என்பதால அமைச்சர் தங்கம் தென்னரசு விடம் மூத்த அமைச்சர் கேபினெட்ல ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் முக்கியமான காலகட்டத்தில் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அமைச்சர் யாரும் பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு தான். எந்த ஒரு ஒரு மேஜர் இஷ்யூ ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கக்கூடியவர், ஒரு அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான ஒரு செய்தி தொடர்பாளராகவும் இருக்கக்கூடியவர் தான் தங்கம் தென்னரசு. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாடு டான்ஜெட்கோடைய அதிகாரிகள் மற்றும் ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரிகள் எல்லாம் அவருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். அவர் நாளை முதலே வந்து அதற்கான பணிகளை தொடங்குவார். தலைமைச் செயலகத்திலிருந்து அதற்கான பணிகளை தொடங்குவார். மின் விநியோகம், மின் கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் கவனிப்பார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சோலார் உற்பத்தி நிலையங்கள், அதே போல காற்றாலை உற்பத்தி நிலையங்கள், அனல் மின் நிலையங்களுடைய செயல்பாடு, புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் போன்ற பல்வேறு திட்டங்களை சேர்த்து வர வேணும். இப்ப வந்து இபி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் வந்து கொண்டு வர போறாங்க. எனவே ஏற்கனவே இருந்த செந்தில் பாலாஜியும் பல்வேறு மாற்றங்களை இந்த துறையில் கொண்டு வந்தார். இந்த நிலையில அந்த துறை என்பது தங்கம் தென்னரசுடன் கொடுக்கப்படுகிறது. அதே போல மதுவிலக்கு என்பது தமிழ்நாட்டில் டெய்லியும் இந்த டாஸ்மாக் தொடர்பான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அது தொடர்பான ஒரு முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் கையாளக்கூடிய டாஸ்மாக் மதுபானங்களை கொள்முதல் செய்வது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கின்றன. எனவே அது தொடர்பான விஷயங்களை கையாள்வதற்காக ஈரோடு முத்துசாமி அவர் வந்து எம்ஜிஆர் காலத்திலே வந்து ஏடிஎம்கேல இருந்தவர், அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சி காலத்திலேயே ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா வந்தவர், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர், அவருக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை கூடுதலாக கொடுக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது.